நம்மை சுற்றி உள்ளவர்களை புரிந்து கொள்ள நமக்கு அறிவு வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் வந்தா இருக்கணும் இல்லை என்றால் தனக்கு உற்ற துணையா இருப்பவன் மொழியை சந்தேகப்படுவான் அவன் செய்வனை செய்தான் இவன் செய்தனை செய்வான் இவள் அப்படி இருக்கார் இந்த இந்த ஓட கொனைக்கேடே தலைவன் ஆசி இருந்தால் தீர் தலைவன் ஆசி இருந்தால்தான் நீ ஆகவே தன்னை சார்ந்தவர்களை பற்றி புரிந்து கொண்டு அன்பு காட்டுதல் நட்பை பெருக்க வேண்டும் சொல்வான் சரி நட்பை பெருக்குன்னா சின்ன விஷயமா நண்பனை புரிந்து கொள்வதற்கே அறிய வேண்டும் மனைவியை புரிந்து கொள்வதற்கே அறிய வேண்டும் பிள்ளைகளை புரிந்து கொள்வதற்கே அறிய வேண்டும் தாய் தந்தையை புரிந்து கொள்வதற்கே அறிய வேண்டும் தன் உறவினர் உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி இவர்களை புரிந்து கொள்வதற்கே அறிய வேண்டும் இல்லை என்றால் எல்லாத்தையும் பகைத்துக் கொள்வான் எவன் தெய்வம் தேவலை இன்னொரு பாவ சின்ன என்ன பணம் இருக்கு ஆள்படை இருக்கு உடம்பு வலு இருக்கு யாரு தெய்வம் தேவலைன்னா தம்பி இது ஆள்படையும் பணம் பலமும் எவன் நாளைக்கு தம்பி இருக்கான் எவ்வளவு நாளைக்கு இருக்கு இந்த உடம்பு உடல் ஆற்றல் எவ்வளவு எத்தனை காலத்துக்கு இந்த பணம் இருக்கும் என்ன நீ நினைச்சிக்கிட்டு இருக்கிற கால எத்தனை காலத்துக்கு இது தங்கி தங்கி நிற்கும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய ஆள்பாவோட உடல் வலிமையும் நலிவு வரும் நம்பாதே உன்னிடம் சேர்த்த பொழுது நம்பாதே உன்னையே நம்பாதே உனக்கு முதுமையை இறம் இருக்குது நினைத்திராதே நோய் வந்தால் உன்னை காப்பாற்ற முடியாது ஆகவே நிலை இல்லாதது என்று உணரவிட தன்னுடைய வலு தன்னுடைய சக்தியை வசதியை பொறுத்து மற்றவர்களுடைய வசதி மிகுதி இருந்தால் அது அடுத்தவர்களை மதியாமல் இருக்காதே எவன் தெய்வம் தேவை நினைக்காதே மனித வர்க்கம் வேண்டும் இப்போ இங்கே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் 24-25 ஆண்டுகள் தவம் செய்திருக்கோம் என்றால் கூட அன்பர்கள் ஒத்துழைப்பு இருந்தது ஒத்துழைப்புனால்தான் இந்த அளவுக்கு தவம் செய்திருக்கிறோம் இந்த அளவுக்கு நிலை உயர்ந்திருக்கிறோம் நாங்கள் தபத்தை முன்னேறிருக்கிறோம் தொண்டர்களுடைய தெய்வம் என்றால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது ஆகவே இல்லாதத்தானுக்கு என்ன வேணும்னா அக்கம் உள்ளவன் பக்கம் உள்ளவன் அக்கத்து விட்டு பக்கத்து விட்டு ஏற்றி விடுக்காண்டா நட்பா பழகணும் எவ்வளாத்தின்னு பகைத்துட்டு என்ன ஒண்ணா கடைசியில் வெறும் வர ஆயிடுவான் ராஜத்தில் ஏதோ பிரச்சனை இருந்தால் அவடுக்கிட்ட ஒரு ஒரு பாடு வரமாட்டான் ஆகவே அதுவோ இப்போ நாங்கள் எப்படி நட்பை பிரிக்க கொடுறோமோ அது மாதிரி அதுக்கும் ஆசை அறிவும் தந்தான் தலைவன் ஆசை இல்லாட்டி நண்பரும் தொண்டர் மொழியை நான் சந்தேகப்படுற அளவுக்கு வந்திருப்போம் ஆகுது ஆசான் ஆசை இருந்துச்சு குடும்பம் எப்படி இருக்கணும்னா அக்கம் பக்கம் உள்ளவன்ட்ட நட்பு காட்டி ஏழை எளியவன் ஆயிருப்பான் அவன் ஏதோ வந்து பொறாமப்படுவான் பசி உள்ள குடும்பத்தை கண்டா ஏழைகள் புறாமப்படுவான் அவட வலிவை நேரடியாக பேசி அவன் நட்பு பெருக்கி நாலு பக்கம் பக்கம் உள்ளவன்ட்ட நட்பு பெருக்கி குடும்ப இது நட்பை பெருக்கிக்கணும் நாலு பேர் நமக்கு வேணும்னு நினைக்கணும் எவன் தெய்வம் வேணாம் நினைத்தா அது அது போன்ற ஒரு கேடான நினைப்பே இருக்க முடியாது ஆக தலைவன் ஆசி இருந்தால் பகையை உருவாக்க மாட்டான் அறியாமல் உள்ளவன் என்ன செய்வான் வசதி வாய்ப்பு இருந்தால் யாரேன் இடர்னால் போதும் அவன் என்ன செய்வான் தன்னுடைய பொருள் வளத்தை கொண்டு ஆளை வைத்து அடிப்பான் காலை வெட்டுவான் கையை வெட்டுவான் கடைசியில் எல்லா பேரும் வீணா போடுவான் ஆகவே ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க